வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஹவு டு சேஞ்ச் யுவர் வாய்ஸ். அதாவது வந்து உங்கள் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு ரெக்கார்டிங் ஒன்று எப்படி பண்ணுறன்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஃபேஸ்புக் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுற நேரம், ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ரெக்கார்டிங் பண்ணி ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்ப போகிறீங்க, வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அந்த நீங்கள் செஞ்ச ரெக்கார்டிங்கை, வாய்ஸ் ரெக்கார்டிங்கை சேஞ்ச், உங்கள் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி இன்னொருத்தனுக்கு எப்படி அனுப்புகிறன்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் யுவர் வாய்ஸ்னு சொல்லி உங்கள் சர்ச் பாரில், கூகுள் ப்ளே ஸ்டோர் சர்ச் பாரில் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டாக கிடைக்கிற ஆப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் யுவர் வாய்ஸ் டு எனி திங்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஆப் மூலியமாக நீங்கள் வேணுங்கிற லாங்குவேஜில் நீங்கள் கதைக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து குரல் மாற்றி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி அழகாக அனுப்புங்க. அந்த ஆப்பில் உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படி தான். இப்போ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் அந்த ஆப் இருக்கும். இப்போ இந்த ஐக்கன், அந்த ஆப்ட ஐக்கன் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பை வந்து நான் ஆல்ரெடி என்ட்டு மொபைலில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஓப்பன் அண்ட் அன்இன்ஸ்டால்னு சொல்லி காட்டுது. நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற நேரம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓப்பன் அண்ட் அன்இன்ஸ்டால்னு காட்டாது, ஒரு இன்ஸ்டால் பட்டன் ஒன்று தான் இருக்கும். அந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் யுவர் வாய்ஸ்னு சொல்லி தான் அது ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹோம் பேஜில் வரும். அதில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற நேரம் அதில் நடுவில் இருக்க பாருங்கள், ஒரு ஐக்கன் ஒன்று இருக்குது, ரெக்கார்டிங் மைக் வரும், மைக் ஐக்கன் ஒன்று ரெட் கலரில். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ரெக்கார்டிங்கை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ வந்து டப் டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இருக்குது, இந்த மாதிரி இன்னொரு ஆப்ஷன் ஒன்று வரும். இல்லை நடுவில் உள்ளதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் கதைக்கிறது வந்து இதில் ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை ரெக்கார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்ப அதை ப்ரெஸ் பண்ணால் உங்கள் ரெக்கார்டிங் வந்து நின்றும். நின்னதுக்கப்புறம் இங்கிட்ட பாருங்கள், ஒரு எரோக்கி ஒன்று இருக்குது இந்த பக்கத்து உங்களோட டாப் ரைட் கார்னரில் கீழே, சாரி பாட்டம் ரைட் கார்னரில் கீழே இருக்குது பாருங்கள். அதை ஒரு மஞ்சள் வடி ஒரு இதில் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பாருங்கள் நிறையா வாய்ஸஸ் இருக்குது இதில். இல்லை உங்களுக்கு தேவையான வாய்ஸஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இதில் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதில் பக்கத்தில் இருக்க பாருங்கள் டவுன்லோட் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரெக்கார்டிங்கும் இந்த குரலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி உங்கள் மொபைலில் சேவ் ஆகும். அதை வந்து நீங்கள் உங்கள் பிசிக்கோ இல்லைனா மொபைல்லே நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் இந்த மொபைலில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கனால நான் இன்னொரு ரெக்கார்டிங் வந்து இதில் பண்ண முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படின்னு. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டாக இருந்தால், இந்த ரெக்கார்டிங் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேளுங்கள். இல்லை நிறையா வாய்ஸஸ் இருக்குது, அதில் பக்கத்தில் உள்ள அந்த க்ரீன் கலர் ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ரெக்கார்டை வாய்ஸ் எந்த வாய்ஸ் வேணுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நீ பக்கத்தில் உள்ள அதுக்கு பக்கத்தில் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இப்படி தான் அந்த வாய்ஸ் சேஞ்ச் இந்த ஆப் வந்து ஒர்க் பண்ணும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.